வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சு பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் முதல் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் அனிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். பொதுவாகவே வந்துட்டு யூரின் போகிறதுன்றது ரொம்பவே அவசியமான விஷயமா இருக்குது. ஒரு சிலர் யூரின் அடக்கிறதுனால வரக்கூடிய பெரும்பாலான நோய்களில் கிட்னியில் ஏற்படக்கூடிய கற்கள் அதிகப்படியாக இருக்குது. இந்த கல் ஃபார்ம் ஆன உடனே பார்த்திங்கன்னா வலிகள் அதிகமாகிட்டு ஆப்ரேஷன்ஸ் தொடர்ச்சியாக பண்ணிக்கிறவங்க இருக்காங்க. ஆனால் ஆப்ரேஷன் பண்ண பிறகு கற்கள் வருதான்னு கேட்டால் நிச்சயமாக வருது. தொடர்ச்சியாக ரெண்டாவது ஆப்ரேஷன் கூட பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமும் எனக்கு வலி இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சித்தா சைட் வந்திருக்காங்க. ஸோ சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு கம்ப்ளீட் கியூர் எப்படி கொடுக்கலாம் அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே, இப்போது கிட்னி ஸ்டோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோனாவே இப்போ நமக்கு இப்போ வந்து கற்கள் ஏற்பட்டிருக்கு, இப்போ வந்து வலிகள் வந்து ஏற்படுது அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த வலிகள் வந்து குறைக்கிறதுக்கும் ப்ளஸ் சடனாக வந்து என்ன பண்ணிவிடுவோம் அப்படின்னா அறுவை சிகிச்சை வந்து மேற்கொண்டுருவோம். ஆனால் கண்டிப்பாக வந்து நமக்கு கிட்னியில் வந்து ஸ்டோன் ஏற்படுது அப்படின்னா நம்மளுடைய சித்த மருத்துவ முறைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக வந்து யூரின் வழியாகவே அந்த கற்களை வந்து கரைச்சி நம்ம வந்து எலிமினேட் பண்ணிக்கலாம். இப்போ அறுவை சிகிச்சை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இப்போ ஒரு முறை வந்து அறுவை சிகிச்சை பண்ணிட்டாங்க அப்படின்னா திரும்பவும் வந்து அந்த ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா இப்போ அறுவை சிகிச்சை பண்ணும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டோன்ஸை மட்டும் வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. அந்த ஸ்டோன் மட்டும் நமக்கு ரிமூவ் பண்ணும்பொழுது திரும்ப திரும்ப அந்த நோய்க்கான காரணம் எதனால் வந்து ஏற்படுது, அது கிட்னியோட ஃபங்க்ஷன் வந்து ப்ராப்பராக இல்லாமல் இருக்கும்பொழுது தான் நமக்கு அந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த தாது உப்புக்கள் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், நமக்கு தேவை இல்லாத நம்ம உடலுக்கு தேவையில்லாத அந்த மினரல்ஸ் தாது உப்புக்கள் வந்து நமக்கு யூரின் வழியாக வந்து கிட்னி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஃபில்டர் பண்ணி நமக்கு வந்து எலிமினேட் பண்ணும். அந்த ஃபங்க்ஷன் வந்து ப்ராப்பராக நடக்காததுனால தான் நமக்கு அந்த ஸ்டோன்ஸ் தாது உப்புக்களோட தேக்கம் வந்து அங்கே கிட்னியில் ஏற்படும்பொழுது அது வந்து நமக்கு ஸ்டோனாக நாளடைவில் வந்து கற்களாக வந்து மாறுது. அப்போது அந்த வெறும் அந்த கற்களை மட்டும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா திரும்ப திரும்ப நமக்கு அந்த ஃபங்க்ஷனை வந்து ப்ராப்பராக வந்து நம்ம மெயின்டைன் பண்ணாமல் அந்த கற்களை மட்டும் நம்ம அறுவை சிகிச்சை பண்ணி எடுக்கும்போது நமக்கு திரும்ப திரும்ப ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனால் நம்மளோட சித்த மருத்துவ முறைகளில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டோன்ஸ் மட்டும் கரைச்சி நம்ம வந்து வெளியில் கொண்டு வந்ததுக்கான மருத்துவ முறைகள் இல்லாமல் அந்த கிட்னியோட ஃபங்க்ஷன்ஸும் வந்து ப்ராப்பராக நல்லா செயல்படக்கூடிய அளவுக்கான மருத்துவ முறைகள் வந்து நம்ம கொடுக்கும்பொழுது தான் நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகளில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டோன்ஸ் வந்து எலிமினேட் ஆகிடும். அதுக்கப்புறம் அதோட ஃபங்க்ஷனும் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போது நமக்கு திரும்ப திரும்ப வந்து ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக வந்து கிடையாது. அதனால தான் வந்து சித்த மருத்துவ முறைகள் வந்து எடுத்தோம் அப்படின்னா எந்த விதமான அறுவை சிகிச்சையும் இல்லாமல் திரும்ப திரும்ப நமக்கு ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகாமல் நம்ம வந்து பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பொதுவாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டோன்ஸ் அப்படிங்கும்பொழுது நமக்கு நிறைய பேருக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய பேஷண்ட்ஸ் வந்து எனக்கு வலிகளே வந்து இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி கண்டிஷன்ஸும் இருக்கும். இல்லை ஒரு சில பேர் வந்து ரொம்ப சிவியர் பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு கண்டிஷனுமே வலியே இல்லாமல் ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆக இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து சின்ன அளவுகளில் இருக்கும்பொழுதே நம்ம சின்ன சின்ன ஒரு 2 mm 3 mm அந்த மாதிரி சைஸில் இருக்கும்போதே பெயின் வந்து ரொம்ப சிவியராக இருக்கும். அதனால் வந்து பெயின்ஃபுல்லாகவும் வந்து நமக்கு இந்த ரீனல் கால்குலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிறுநீரக கற்கள் வந்து ஏற்படும். அதே மாதிரி நமக்கு வலிகள் வந்து இல்லாமையும் நமக்கு சிம்டம்ஸே இல்லாமையும் ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகி நமக்கு ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு அந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும். இப்போது எந்த மாதிரி இப்போ ஸ்டோன்ஸ் இருக்குது அப்படிங்கும்பொழுது எந்த மாதிரி வலிகள் வந்து நமக்கு ஏற்படும், எப்படி வந்து சஃபர் ஆகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இடுப்போட பின்புறத்தில் நமக்கு வலிகள் வந்து இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இடுப்பில் வந்து வலி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு வலி மாத்திரைகள் இந்த மாதிரி வந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க. இப்போ இடுப்போடைய பின்புறத்தில் ரெண்டு சைடும் வலது இடது பக்கம் ரெண்டு சைடுமே நமக்கு வந்து வலிகள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். எந்த மாதிரி இப்போ ஸ்டோன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எப்படி வலிகள் ஏற்படும் அப்படின்னா நம்மளுடைய இடுப்பு பின்புறத்தில் நம்ம முதுகு தண்டுவடத்துக்கு ரெண்டு சைட்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வலது பக்கமும் இடது பக்கமும் வலிகள் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் ஆகும். அது என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பரவ ஆரம்பிக்கும். முன்புற பகுதிகளில் வந்து நம்மளுடைய தொடை இடுக்கு அரை இடுக்கு அப்படின்னு சொல்லுவோம் அங்கே வந்து நமக்கு வலிகள் வந்து பரவ ஆரம்பிக்கும். இன்னும் ஒரு சில பேருக்கு நம்மளுடைய தொப்புல சுற்றி வந்து நமக்கு பின்புறத்துலேருந்து நம்மளுடைய அம்பிலிக்கல் ரீஜன் வரலையும் வலிகள் வந்து பரவ ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு அடிவயிற்று பகுதிகள் மட்டும் வந்து வலிகள் இருக்கும். இந்த மாதிரிலாம் வலிகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஸ்டோன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. இன்னும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இப்போ அந்த வலிகள் வந்து இருக்கும்பொழுது நமக்கு யூரினேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ப்ராப்பராக அர்ஜென்சியாக வந்து இருக்கும். இப்போ அதிகமாக அடிக்கடி வந்து யூரின் போகிற மாதிரியான தொந்தரவுகள் வந்து இருக்கும். ஆனால் வந்து அந்த யூரினோட அமௌண்ட் வந்து நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும்.
இந்த மாதிரி ரிப்பீட்டடாக வந்து யூரின் வந்து போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அது கூட பார்த்திங்க அப்படின்னா யூரின் போனதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான எரிச்சல் வந்து நமக்கு இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து குத்துற மாதிரியான வலிகள், ஊசியால் குத்துற மாதிரியான வலிகள் வந்து இருக்கும். இன்னும் நாளடைவில் நமக்கு வந்து பார்த்தோம் அந்த ஸ்டோன்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு சிறுநீரத்துலேருந்து வந்து மூவ் ஆகி கீழே வந்து நம்மளுடைய அந்த சிறுநீர் பையிலையோ இல்லை வந்து நமக்கு அந்த குழாயிலேயே வந்து நமக்கு ஏதாவது கிழிவுகளை வந்து ஏற்படுத்துச்சு, அந்த ஸ்டோனுடைய இது வந்து அடைப்புகள் வந்து ஏற்படுத்தும் போது உள்ளே இருக்கக்கூடிய அந்த லேயரில் வந்து ஒரு விதமான கிழிச்சல் அந்த மாதிரி வந்து ஏற்படுத்துச்சு அப்படின்னா அங்கேருந்து வந்து நமக்கு பிளட் யூரின் வழியாக வந்து ரத்தம் வந்து வெளிப்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. இன்னும் நாளடைவில் போனோம் அப்படின்னா நமக்கு பசு வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கான சீல் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கான ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆச்சு அப்படின்னாலும் அப்பையும் வந்து நம்ம மருத்துவம் ப்ராப்பராக எடுக்காமல் இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து யூடிஐ அதை மாதிரி சொல்லுவோம், ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆச்சு அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் டிஸ்சார்ஜும் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூரின் போகும்போது வந்து வெளிப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் ஆரம்ப நிலையில் பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு விதமான குமட்டல் தன்மை வந்து இருக்கும், அதே மாதிரி வாமிட் சென்சேஷன் வந்து இருந்துகிட்டே இருக்கும். சாப்பாடு வந்து நமக்கு ஒரு விதமான விருப்பமின்மை, பசியின்மை, இந்த மாதிரி நமக்கு உணவு வந்து எடுக்கணும் அப்படின்னு இருந்தால் கூட நமக்கு ஒரு மாதிரி விருப்பமின்மையாக இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு ஸ்டோன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும். இப்போ நமக்கு ஸ்டோன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா எதனால் பெரும்பாலும் நமக்கு ஏற்படுது அப்படின்னா நம்மளுடைய உணவு சார்ந்த ஒரு விதமான ஒரு அலட்சியத்தினால தான் நமக்கு பெரும்பாலும் இந்த ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், நம்மளுடைய அன்றாடம் நம்மளுடைய வாழ்வியல் முறையில் வந்து நம்ம ஒரு சில மாற்றங்கள் வந்து பண்ணுறதுனாலே நமக்கு இந்த ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. இப்போ உணவு சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த ஸ்டோன்ஸே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நிறைய டைப்ஸ் வந்து இருக்குது. அந்த கற்களோட இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இப்போ கால்சியம் சார்ந்த கற்களாக இல்லை வந்து ஆக்சாலிக் அமிலம் அப்படின்னு சொல்லுவோம், ஆக்சலேட், அந்த ஸ்டோன்ஸ் அப்படின்னா நமக்கு அந்த உணவு முறைகளில் வந்து நம்ம அதை அமிலம் அந்த ஆக்சாலிக் அமிலம் சார்ந்த உணவுகள் வந்து நம்ம அதிகமாக எடுக்கும்பொழுது என்ன பண்ணோம் அப்படின்னா அது வந்து கால்சியமோடு சேர்ந்து கால்சியம் ஆக்சலேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டோன்ஸ் வந்து உருவாகும். இப்போ பெரும்பாலும் வந்து ஒரு 90% வந்து பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த காமனாக வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கால்சியம் ஆக்சலேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டோன்ஸ் தான் வந்து பெரும்பாலும் வந்து நமக்கு வந்து இப்போ அதிகமாக வந்து எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் வந்து இருக்குது. 90% வந்து பார்த்துக்கிட்டோம்னா ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ஏதாவது வந்து வலிகள் வந்து இருக்குது இல்லை வந்து வேறு எதுக்கா நோய்களுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அது கூட வந்து சப்ளிமெண்ட்ஸ் வந்து நிறைய எடுப்பாங்க, விட்டமின்ஸ் இந்த மாதிரி மல்டி விட்டமின்ஸ் இந்த மாதிரி எடுக்கும் பொழுதும் ப்ளஸ் வந்து நமக்கு ஏதாவது தொந்தரவுகளுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டீராய்ட் மாத்திரைகள் இல்லை வந்து வலி மாத்திரைகள் இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது நமக்கு ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ எனக்கு வந்து ஒவ்வொரு மூட்டுகள்லேயும் வந்து வலிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து கால்சியம் டேப்லெட்ஸ் வந்து நிறைய நாட்கள் வந்து தொடர்ந்து எடுத்துகிட்டே இருப்பாங்க, மருத்துவருடைய ஆலோசனைகள் வந்து இல்லாமல் தொடர்ந்து வந்து எடுத்துகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்பொழுது நமக்கு அந்த சுண்ணாம்பு சத்து என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு கிட்னியில் போய்ட்டு ஃபார்ம் ஆகிட்டு நமக்கு ஸ்டோன்ஸாக வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஆக்சாலிக் அமிலம் சார்ந்த உணவுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம நார்மலாக டெய்லி அன்றாடம் நம்ம உணவில் சேர்க்கக்கூடிய தக்காளியாக இருக்கட்டும் இல்லை வந்து முட்டைக்கோஸ் அதே மாதிரி வந்து காலிஃப்ளவர் இந்த மாதிரி உணவுகள் வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆக்சாலிக் அமிலமும் இந்த கால்சியமும் சேர்ந்து நமக்கு வந்து இந்த சுண்ணாம்பு சத்தோடு சேரும்பொழுது அது வந்து ஸ்டோன்ஸாக ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு உணவு நமக்கு ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது, ஒரு முறை வந்து நமக்கு ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம கால்சியம் சார்ந்த உணவுகள் வந்து அதிகமாக எடுத்துக்கிறோமா இல்லை வந்து கால்சியம் மாத்திரை அந்த மாதிரி எதாவது எடுத்துகிட்ருக்கோமா இல்லை வேறு ஏதாவது பிற நோய்களுக்காக வந்து மருத்துவ முறைகள் வந்து தொடர்ந்து எடுத்துகிட்ருக்கோமா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அதே மாதிரி உணவில் வந்து அந்த ஆக்சாலிக் அமிலம் சார்ந்த உணவுகள் வந்து அதிகமாக எடுத்துக்கிறதையும் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம மருத்துவ முறைகள் எடுத்தோம் திரும்ப வந்து நமக்கு ஸ்டோன் ஃபார்ம் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இதெல்லாத்தையும் நம்ம பெரும்பாலும் தவிர்த்துக்கிட்டோம் அப்படின்னாவே திரும்ப வந்து நமக்கு ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். அடுத்து டெய்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய வாட்டர் இன்டேக் உள்ளுக்கு வந்து நம்ம எடுக்கக்கூடிய தண்ணியோட அளவுகள் வந்து ஒரு 2.5 லிட்டர்ஸ்லேருந்து ஒரு 3 லிட்டர்ஸ் வந்து ப்ராப்பராக நம்ம உள்ளுக்கு எடுத்துக்கணும். ஏன் வந்து டெய்லி நம்ம வந்து வாட்டர் வந்து ப்ராப்பராக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறோன்னா நம்ம உடலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 85 to 90% அளவுக்கு வந்து நமக்கு நீர் சத்தால் ஆனது தான். இப்போ நம்ம எடுக்கக்கூடிய உணவாக இருக்கட்டும் சில இல்லை நம்ம எடுக்கக்கூடிய எல்லா விதமான வெளியிலேருந்து எடுக்கக்கூடிய உணவு முறைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பராக நமக்கு உடலில் வந்து டைஜஷன் எல்லா மெட்டபாலிசமும் வளர்சிதை மாற்றங்களும் ப்ராப்பராக நடந்து அதில் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து வெளியேற்றுறதுக்கு ஃபஸ்ட்டு மோஷன் மூலம் ப்ளஸ் அடுத்து வந்து யூரின் மூலியமாக நம்ம வந்து வெளியேற்றுறோம். அது கூட நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் வந்து வியர்வை மூலியமாக வந்து வெளியேற்றுறோம். இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த நம்ம எடுக்கக்கூடிய வாட்டர் இன்டேக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு இந்த வாட்டர் இன்டேக் நம்ம எடுக்கும்போது
நம்மளுடைய ஒவ்வொரு செல்களுடைய வளர்ச்சிக்கும் நம்மளுடைய செரிமானம் வந்து ப்ராப்பராக நடக்கிறதுக்கும் நம்ம உடம்புல நடக்கக்கூடிய இப்போ கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசமாக இருக்கட்டும் இல்லை கொழுப்பு மெட்டபாலிசமாக இருக்கட்டும் புரதச்சத்து இது எல்லாமே ப்ராப்பராக நமக்கு டைஜஷன் ஆகி அதில் இருக்கக்கூடிய தேவையான அளவு நமக்கு வந்து உடலுக்கு வந்து எடுத்துகிட்டு மீதியை வந்து நமக்கு எலிமினேட் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த நீர்ச்சத்து அப்படிங்கிறது நமக்கு தேவையான விஷயம். அதனால தான் ஒரு நாளைக்கு ஒரு 2.5லேருந்து ஒரு 3 லிட்டர்ஸ் வந்து ப்ராப்பராக நம்ம தண்ணி வந்து உள்ளுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். அது வந்து நம்ம ப்ராப்பராக எடுக்காமல் இருந்தோம் அப்படின்னாலும் நமக்கு நான் அந்த கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் வந்து குறையும் பொழுது நாளடைவில் வந்து இந்த தேக்கங்கள் வந்து ஏற்பட்டு நமக்கு வந்து ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த ஜென்ரேஷன்ஸ் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லாம் டெய்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீடுகளாக இருக்கட்டும் இல்லை வந்து ஆஃபீஸாக இருக்கட்டும் எங்கேனாலும் நம்ம வந்து ஏசி வந்து யூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி இருக்கும்பொழுது நமக்கு வியர்வை அப்படிங்கிற அந்த விஷயமே வந்து ஏற்படாமல் இருக்கும். இப்போ அந்த மாதிரி நமக்கு வியர்வை நம்ம உடல்லேருந்து நமக்கு கழிவுகள் வந்து வெளிப்படாமல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இன்டேக் ஆஃப் வாட்டரும் வந்து கம்மியாக எடுத்துப்போம். வந்து இப்போ ஏசி ரூமில் இருக்கோம் அப்படின்னா நமக்கு ஒரு அந்த சில்னஸ் வந்து நமக்கு மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம இன்டேக் ஆஃப் வாட்டர் வந்து ரொம்ப கம்மியாக எடுத்துக்கும். ஆனால் வந்து உடலில் இருக்க கழிவுகள் வந்து ப்ராப்பராக வியர்வை மூலியமாகவோ யூரின் மூலியமாக நமக்கு வந்து ப்ராப்பராக வெளியேறாமல் இருக்கும். அப்போ வந்து இந்த ஸ்டோன்ஸ் வந்து அதிகமாக வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு 20 வயது இந்த மாதிரி டீனேஜில் வந்து நமக்கு இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து வெயிட் வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புரதச்சத்து உள்ள உணவுகள் வந்து அதிகமாக எடுத்துப்பாங்க. ஆனால் ப்ராப்பராக அது டைஜஷன் ஆகி நமக்கு எலிமினேட் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்டேக் வாட்டர் வந்து ப்ராப்பராக எடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு இந்த ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ப்ரோட்டீன் ட்ரிங்க்ஸ் வந்து எடுத்துப்பாங்க. அது வந்து பாடி வந்து ஃபிட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில உணவு முறைகள் வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் ப்ராப்பராக இன்டேக் வந்து ப்ராப்பராக எடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி பண்ணும்பொழுதும் நமக்கு இந்த மாதிரி கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மெயின் ஒரு காரணம் அப்படின்னு எடுத்துக்கும்போது நமக்கு யூரின் வந்து நம்ம பாஸ் பண்ணோம் இப்போ யூரின் போகணும் அப்படிங்கிற அந்த சென்சேஷன் வந்தவுடனே நம்ம பாஸ் பண்ணாமல் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுப்பாங்க. இப்போ வேலை நிமித்தமாகவோ இல்லை இப்போ வந்து ஸ்கூல் கோயிங்காக இருந்தாங்க அப்படின்னா அந்த டைம் பிரேக் வர வரலையும் வந்து அந்த யூரின் போகிறத வந்து கண்ட்ரோல் பண்ணி வைக்கும்பொழுது நமக்கு இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து நமக்கு இப்போ யூரின் போகணும் அப்படிங்கிற அந்த சென்சேஷன் வந்துச்சு அப்படின்னாவே உடனே வந்து நம்ம யூரின் வந்து பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாது. இந்த மாதிரியான விஷயங்கள் உணவு முறைகளும் சரி நம்மளுடைய லைஃப் ஸ்டைலும் சரி நம்ம வந்து ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து நமக்கு உருவாகாமல் இருக்கும். திரும்ப ரிப்பீட்டடாகவும் நம்ம வந்து ஃபார்ம் ஆகாத மாதிரி நம்மளுடைய வாழ்வியல் முறை மாற்றமும் நம்மளுடைய உணவு பழக்க வழிமுறைகளும் ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து கிட்னி ஸ்டோன்ஸ்க்கு வந்து அறுவை சிகிச்சை இல்லாமல் ஒரு சில நம்மளுடைய சித்த மருத்துவ முறைகள் ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னாவே நமக்கு திரும்ப திரும்ப ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? கலாவதி மேத்ரா மேடம். ஓகே மேம், இது யாருக்கான கேள்விமா? மேடம் எனக்கு 45 வயசு ஆகுது மேடம். ஓகே ஃபைன் மேடம், உங்க கணிப்பில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகம் என்ன? கால் ரெண்டு முட்டிங்கால் வலிங்க மேடம். சரிமா, முட்டிங்கால் பாதம் வலிக்குது, குண்டு வச்சு பிடிக்காம ஏந்திரிக்கவே முடியல. சரிங்கப்பா, அது அதுதான் மேடம் போன் பண்ண, அதுக்கு என்ன செய்யணும்? சரிங்கம்மா, மூட்டுகள்ல வீக்கம் இருக்குங்களா? வீக்கமா இல்ல மேடம், உட்கார்ந்தா ஏந்திரிக்க முடியாது, பாதமும் நடந்தா வலிக்குது. சரிங்கப்பா, weight அதிகமா இருக்கீங்களா? ஹைட்க்கு ஏத்த weight இருக்கீங்களா? இல்லங்க மேடம். சரிங்கம்மா, மோஷன்லாம் ஃப்ரீயா போடுங்களா? அதெல்லாம் போவும் மேடம், ரெண்டு தடவை சாயங்காலம் நான் காலைக்கு போவேன். சரிங்கப்பா, இப்போ நம்ம முழங்கால் மூட்டு வலிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டனாவே இப்போ வந்து பெண்களுக்கு பொதுவாகவே வந்து ஒரு 40க்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மெனோபாஸ் ஆகுது, மாதவிடாய் வந்து நமக்கு நிற்கும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து நடக்க ஆரம்பிக்கும். அப்போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த கால்சியம் மெட்டபாலிசத்துக்கு தேவையான அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் லெவல் வந்து நமக்கு குறையும் பொழுது ப்ராப்பராக வந்து நமக்கு கால்சியம் மெட்டபாலிசம் வந்து ப்ராப்பராக நடக்காது. அதனாலையும் நமக்கு பெண்களுக்கு பொதுவாக இந்த மூட்டு வலிகள் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு உடல் பருமன் வந்து உடல் அதிகமாக இருந்தோம், நமக்கு ஹைட்க்கு ஏற்ற வெயிட் வந்து இல்லாமல் நம்ம வெயிட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தோம் அப்படின்னாலும் நமக்கு அந்த பாடியில் இருக்கக்கூடிய வெயிட் ஃபுல்லாக அந்த மூட்டுகளில் வந்து நமக்கு திரும்ப திரும்ப நம்ம ப்ரெஷர் கொடுக்கும்பொழுது நமக்கு வலிகள் வீக்கங்கள் அந்த இதெல்லாம் நமக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதே மாதிரி நம்ம சித்த மருத்துவ முறைப்படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு உடலில் வந்து வாதம் வந்து ரொம்ப அதிகமாகுது அப்படின்னா நம்ம இந்த வாத பித்த கபம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 நாடிகளில் நமக்கு அந்த கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் அந்த வாதம் வந்து உடல் அதிகமாக சேர்ந்துச்சு அப்படின்னா
நமக்கு அந்த வாதம் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கேஸ் வந்து நம்ம மூட்டுகளை போய் வந்து பாதிப்படையும் போது அது போய் அங்கே வந்து ப்ரெஷர் கொடுக்கும்போது நமக்கு அந்த வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கு வந்து மோஷன் வந்து ப்ராப்பராக போகிறீங்களா அப்படின்னு பார்க்கணும். நமக்கு உடலில் வந்து செரிமானம் வந்து கரெக்டாக இருக்கா, மந்தம் வந்து நமக்கு இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு வாதம் வந்து அதிகமாகும். உடலில் வந்து செரிமானம் வந்து ப்ராப்பராக இருக்கா, அன்றாடம் வந்து நம்ம மோஷன் வந்து ஃப்ரீயாக போகிறோமா அப்படிங்கிறதையும் வந்து ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணணும். வாதத்தை வந்து அதிகப்படுத்தக்கூடிய உணவு வகைகளும் வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்காமல் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. கிழங்கு வகைகள், அதே மாதிரி பருப்பு சார்ந்த வகைகள், அதாவது கேஸை வந்து அதிகப்படுத்தக்கூடிய உணவுகளும் வந்து நம்ம ப்ராப்பராக வந்து குறைச்சிக்கணும். அதே மாதிரி நமக்கு மூட்டுகளில் வந்து வலிகள் ஏற்படுது அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய அறுசுவை உணவுகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா புளிப்பு சார்ந்த உணவுகள் வந்து நம்ம அதிகமாக எடுத்தோம் அப்படின்னாலும் நமக்கு இந்த மூட்டுகளில் இருக்கக்கூடிய வலிகள் வந்து அதிகமாகும். ஏன் அப்படின்னா நம்ம புளிப்பு உணவுகள் அதிகமாக எடுக்கும்பொழுது வாதம் வந்து அதிகமாகும், அதை தொடர்ந்து இந்த மூட்டுகளில் இருக்கக்கூடிய வலிகள் வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நீங்கள் வீட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில் அமுக்கிற கிழங்கு வந்து உங்களுக்கு கிடைக்கும், அது வந்து வாங்கிக்கோங்க. அது கூட வந்து அக்ரஹாரம், அதிவிடயம், இது மூணும் வந்து வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு ஈக்குவல் அமௌண்ட் வந்து எடுத்துக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா அமுக்கிற கிழங்கு, அக்ரஹாரம், அதிவிடயம், இது மூணும் வந்து எடுத்துகிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு மார்னிங் அண்ட் நைட் ரெண்டு வேளையும் வந்து பாலில் வந்து ஒரு 3 கிராம் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னாலும் அந்த வலிகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஏன் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி ஹார்மோன் சேஞ்சஸ்னால மாதவிடாய் சுழற்சி நின்னதுக்கப்புறம் அதனால் ஏற்பட்டிருக்கால வந்து உடல் எடை அதிகமாக இருக்கீங்களா, இல்லை உடலில் வந்து பார்த்திங்கன்னா வாதம் வந்து அதிகமாகுதா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி மூட்டு வலிக்கு என்ன மூல காரணம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம மருத்துவ முறைகள் எடுத்தோம் அப்படின்னாவே நம்ம வலிகள், வீக்கங்கள் இதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்க முடியும். இப்போ நான் சொன்ன அந்த மருத்துவ குறிப்பு நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூரில் ராஜாஜி நகரில் இருக்குது, நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு நாடி பரிசோதனை செஞ்சுட்டு உங்களுக்கு அதற்கு ஏற்ற மாதிரி வந்து உள்ளுக்கும் வந்து மருத்துவ முறைகள் கொடுத்து எக்ஸ்டர்னலாக வந்து ஒரு சில வரும சிகிச்சைகளும் வந்து நம்ம பண்ணும்பொழுது அந்த மூட்டுகளுக்கு வந்து உராயிர தன்மை இருந்துச்சு அப்படின்னாலும் இல்லை அந்த சைனோவில் ஃப்ளூயிட் வந்து நமக்கு வற்றி போய் குறைஞ்சிருந்துச்சு அப்படின்னாலும் அதற்கேற்ற மாதிரி நம்ம அந்த வறுமை சிகிச்சைகள் பண்ணும்போது ஒரு 5 to 7 sittings பண்ணோம் அப்படின்னாலும் நமக்கு அந்த வலிகள் இல்லாமல் பார்த்துக்க முடியுமா. இப்போ சொன்ன மருத்துவ குறிப்புகள் ஃபாலோ பண்ணுங்க, நீங்கள் பயப்படணுங்கிறது அவசியம் இல்லை. ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன சார், இங்கிருந்து கால் பண்றீங்க? ஹலோ, வணக்கம் சார், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, உங்கள் பெயர் என்ன? அடுத்த முறை நீங்கள் கால் பண்ணும்போது லைனில் வெயிட் பண்ணி உங்களோட சந்தேகங்களை கெடுத்துரிச்சுக்கலாம் சார். நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? ஹலோ, வணக்கம் ஐயா, நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, உங்கள் பேர் என்ன? பார்வதி மேடம். எங்கேருந்து கூப்பிட்றீங்கம்மா? சரிங்கப்பா. சக்கரை வந்து 2016 இருந்து இருக்குது. ஓகே, இப்போ அது 6 வருஷமா வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்குது மேடம். சரிங்கம்மா, இதுக்கு தான் சார் மேடம் கேட்குறேன் நான். முடி கொட்டிக்கிட்டே இருக்குது மேடம், நிறைய முடி கொட்டுது. சரி, ஓகே. அந்த உடம்பு பூரா எல்லாம் அரிப்பாக அரிக்குது. மனநல மாத்திரை 2 சிந்து தோறங்க, 28 வருஷமா. சரி, ஓகே. அதனால உடம்பு ரொம்ப துச்சிக்கிட்டு மேடம், அதுக்கு ஏதாவது அந்த குளிர் பொடியை ஏதாவது சொல்லுங்க மேடம், ஏதாவது தீர்வு சொல்லுங்க. சரிங்கம்மா, இப்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் வந்து நமக்கு ப்ராப்பராக இல்லாமல் நமக்கு உப்புச்சத்து வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது யூரியா சீரம் கிரியாட்டின்னு சொல்லுவோம், அது வந்து ரத்தத்தில் நமக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு 2 கால்களும் வந்து வீக்கம் ஏற்படும், ப்ராப்பராக வந்து யூரின் வந்து ப்ராப்பராக போகாது, அதை தொடர்ந்து அந்த யூரினோட அந்த கிட்னியோட செயல்பாடோட அது ஃபங்க்ஷன்ஸு அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து குறைஞ்சிட்டே வரும். இன்னும் நாளடைவில் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது நம்ம டயாலிசிஸ் போகக்கூடிய கண்டிஷன்ஸ் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஆரம்ப நிலையிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த யூரியா கிரியாட்டின் இதெல்லாமே நம்ம வந்து நார்மல் கொண்டு வந்துக்கலாம். ஒரு சில உணவு பழக்க வழக்கம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே அது வந்து நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கலாம்.
ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த உப்புச்சத்து வந்து ஃபஸ்ட்டு குறைக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா கோவக்காய் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து ஒரு 2 நாட்களுக்கு ஒரு முறை வந்து ஒரு 5-10 கோவக்காய் வந்து நீங்கள் நார்மலாக வந்து நல்லா சவைச்சி மென்று நீங்கள் உள்ளுக்கு எடுத்துக்கோங்க. இது கூட நீங்கள் எடுக்கக்கூடிய உணவுகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உப்போட அளவுகள் வந்து குறைச்சி வந்து எடுத்துக்கோங்க. அது மாதிரி தண்ணி வந்து ப்ராப்பராக வந்து உள்ளுக்கு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாவே அந்த காலில் இருக்கக்கூடிய வீக்கமும் குறையும், ப்ளஸ் அந்த கிரியாட்டின் லெவல், யூரியா லெவல் இதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். வாரம் ஒரு முறை பார்த்தீங்க அப்படின்னா பார்லி அரிசி வந்து நீங்கள் ஒரு 25 கிராம் எடுத்துகிட்டு அதை வந்து இளம் வறுப்பாக வறுத்துட்டு 1 லிட்டர் வந்து தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுட்டு அந்த தண்ணி மட்டும் நீங்கள் வந்து வடிகட்டிட்டு நம்ம நார்மல் வாட்டர் மாதிரி அந்த பார்லி அரிசி வாட்டர் மட்டும் உள்ளுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னாலும் அந்த வீக்கங்கள் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். இது கூட வந்து சைக்காட்ரிக் மெடிசன்ஸ் வந்து ஒரு 28-28 வருடங்களாக வந்து எடுத்துகிட்ருக்கேன்னு சொல்கிறீங்க, ப்ளஸ் அது கூட சுகர் ப்ரெஷர் இதெல்லாமே வந்து அதிகமாக இருக்குது. இப்போ வந்து அந்த ஃபஸ்ட்டு இப்போ தேவையான அந்த உப்புச்சத்து வந்து குறைக்கிறதுக்கான அந்த வழிமுறைகள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட உங்களை ரிப்போர்ட்ஸ் எல்லாமே கீழே போயிட்டுருக்கு, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாமா இப்போ நீங்கள் ஒரி பண்ணுங்கிறது இல்லை. ஆக்சுவலாக அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்னம்மா இங்கேருந்து கூப்பிட்றீங்க? ஓகே சத்யா, கொஞ்சம் சத்தமாக பேசலாமா? இது யாருக்கான கேள்வி? உங்க வயசு? வயசு 29 ஆகுது மேடம். ஓகே ஃபைன் மேம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்கம்மா. டாக்டர், எங்கள் சிஸ்டர் பார்த்தீங்கன்னா சைனஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு. சரி, அவங்க பார்த்தீங்கன்னா ஆர்ஜர் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. ஆரம்பத்துலேயும் இருக்கிறதுனால அவங்களுக்கு சரியாயிடுச்சு. சரிங்கம்மா. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா 3 வருஷமாகவே இந்த சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு. சரி, ஓகே. வந்து எனக்கு நியூஸில் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்கம்மா. இப்போ ஆர்ஜர் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ரேஷனாக தேவையில்லை, சீக்கிரமாக சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க மேடம். சரிங்கம்மா. இப்போ எவ்வளோ நாளாக இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கு? தனி பிரச்சனை தான் மேம் அதிகமாக இருக்கு, 3 வருஷமாகவே இருக்கு. அடிக்கடி வீட்டுலேருந்து நீர் வந்து இருக்கு. ஓகே. தும்பல் அதிகமாக இருக்கு மேடம், பழைய தும்பல் அதிகமாக இருக்கு. ஓகேம்மா. பாடி ரொம்ப ஹீட் ஆகுங்களா? ஆமாம், ரொம்ப ஹீட்டாகவே இருக்கு மேடம். சரிம்மா. இப்போ பொதுவாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு சைனசைட்டிஸ் பீனிசம் அப்படிங்கும்பொழுது நம்ம சித்த மருத்துவ முறைப்படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு வந்து அதோட மூல காரணம் என்ன நமக்கு ஏற்படுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பாடி ஹீட் தான். நம்மளுடைய மூல சூடு வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும்போது, உடலில் இருக்கக்கூடிய பித்தம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்பொழுது நமக்கு, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வெளியிலேருந்து இப்போ ஏதாவது கிளைமேட் வந்து நமக்கு மாறுது, மழைக்காலங்கள் குளிர்காலங்கள் அந்த மாதிரி மாறும்பொழுது, ப்ளஸ் நம்ம குளிர்ந்த தண்ணியில் வந்து நம்ம தலைக்கு குளிக்கும்பொழுதோ, இல்லை வேறு ஏதாவது சில்லுன்னு வந்து கூல்ட்ரிங்க்ஸ் ஐஸ்கிரீம்ஸு, இல்லை வந்து வெளியிலேருந்து வந்து குளிர்ச்சியான விஷயங்கள், இல்லை எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா நீர் காய்கறிகள் வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா கூட நமக்கு கபம் சார்ந்த விஷயங்கள் வந்து நம்ம எடுக்கும்பொழுது உடல் வந்து ரொம்ப பித்தத்தோட ரொம்ப பாடி ஹீட் அதிகமாக இருக்கும்பொழுது நமக்கு கபம் சார்ந்த விஷயங்கள் எடுக்கும்போது தான் சைனஸ் தொந்தரவுகள் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. அப்போது நமக்கு வெளியிலேருந்து ஒரு டஸ்ட்டு வந்தால் கூட நமக்கு அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய சைனஸ் கேவிட்டியில் போயிட்டு இன்ஃபெக்ஷனை வந்து ஏற்படுத்தி வீக்கத்தை ஏற்படுத்தி நமக்கு நீர் கோக்கிற தன்மை இதெல்லாம் வந்து ஏற்பட்டுரும். பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா இந்த சைனஸ் தொந்தரவில் நமக்கு இந்த அடுக்கு தும்மல் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து ரொம்ப வந்து நமக்கு இப்போது காலையில் தூங்கி எழுந்திரிச்சோடனே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10-20 முறை வந்து தொடர்ந்து வந்து அடுக்கு தும்மல், மூக்கிலேருந்து வந்து தண்ணி கொட்டுறது இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும். அப்பயும் நம்ம ப்ராப்பராக ஃபஸ்ட்டு பார்க்காம அந்த மூக்கிலேருந்து வந்து நீர் வடி இருக்கிறதுக்கு அதை குறைக்கிறதுக்கான மருத்துவ முறைகள், இல்லை அந்த தும்மலை வந்து குறைக்கிறதுக்கான மருத்துவ முறைகள் இது மட்டும் நம்ம எடுத்தோம் அப்படின்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நம்மளுடைய மூக்கு தண்டுவட பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ரெண்டு நேசல் சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி என்ன பண்ணோன்னா சதை வளர்ச்சி மாதிரி நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதை நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அறுவை சிகிச்சை வந்து மேற்கொள்ள ஆரம்பிச்சிருவாங்க. அந்த சதை வளர்ச்சி என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வெளியிலேருந்து போகக்கூடிய இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த மியூக்கஸ் லேயர் சொல்லக்கூடிய அந்த இடத்துல வந்து நமக்கு இரிட்டேட் பண்ணி ஒரு விதமான வீக்கத்தை வந்து ஏற்படுத்தி நமக்கு கோழையை வந்து ஏற்படுத்தும். அதை தான் வந்து அந்த நேசல் பாலிப், மூக்கில் வந்து சதை வளர்ச்சி வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறது. நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அறுவை சிகிச்சை மேற்கொண்டு அந்த நேசல் பாலிப்பை வந்து மூக்கில் ஏற்படக்கூடிய அந்த சதை வளர்ச்சி வந்து ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. திரும்ப திரும்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சதை வளர்ச்சி வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து இந்த பீனிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சைனஸ்க்கு ஏற்படக்கூடிய அந்த மூல காரணத்தை வந்து நம்ம ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா தான் திரும்ப திரும்ப நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகாமையும் நம்ம வந்து பார்த்துக்க முடியும், திரும்ப அந்த சதை வளர்ச்சிகள் வந்து ஏற்படாமல் பார்த்துக்க முடியும். இப்போ நீங்கள் வீட்டிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து வேது பிடித்தல் முறை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம்.
அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாட் வாட்டரில் இப்போ நார்மலாக செக்கில் ஆட்டின கோகோனட் ஆயில் வந்து வாங்கிட்டு அது கூட பூங்கற்பூரம் ஆட் பண்ணி ஹீட் பண்ணிவிட்டு அந்த தைலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாட் வாட்டரில் ஒரு 5 to 7 ட்ராப்ஸ் வந்து போட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து ஆவி பிடித்தல் முறை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட அந்த மூக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சதை வளர்ச்சி வந்து இன்னும் நல்லா உங்களுக்கு வந்து சுருங்கி நமக்கு அதை உள்ளே இருக்கக்கூடிய அந்த கோழை வந்து எலிமினேட் பண்ணோம் அப்படின்னா பொட்டன முறை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதாவது கருஞ்சீரகம் வந்து நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் வாங்கிட்டு அது வந்து ஒன்று ரெண்டாக வந்து நல்லா தட்டிட்டு இப்போ வந்து இஞ்சி வந்து தட்டி நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த கருஞ்சீரகத்தை வந்து ஒன்று ரெண்டாக வந்து தட்டிட்டு ஒரு காட்டன் டவலில் வந்து நீங்கள் வச்சுட்டு நல்லா பொட்டன மாதிரி வந்து கட்டி ரெண்டு நேசல்லையும் நம்மளோட ரெண்டு மூக்கு துவார பகுதிகளையும் வந்து நல்லா முகர்ந்தீங்க ஒரு 10 முறை 20 முறை வந்து நல்லா இன்ஹெல் பண்ணி இது பண்ணிங்க அப்படின்னாவே அந்த மூக்கில் இருக்கக்கூடிய அந்த சதை வளர்ச்சி வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து குறைய ஆரம்பிக்கும், உள்ளே இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனும் குறைய ஆரம்பிக்கும். இந்த ஆவி பிடித்தல் முறையும் இந்த பொட்டன முறையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். இது கூட உள்ளுக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த கோழையை முழுவதுமாக வந்து வெளியேற்றுறதுக்கும் ப்ளஸ் நம்ம இம்யூன் சிஸ்டம் வந்து நல்லா டெவலப் ஆகிறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து ப்ராப்பராக எடுக்கும்போது கண்டிப்பாக வந்து சைனசைட்டிஸ் வந்து ஒரு 3 to 6 months நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கலாம். நம்மளோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நிறைய பேர் வந்து அறுவை சிகிச்சை வந்து ஒரு 2 முறை வந்து பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வந்து வருவாங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைனஸ் கேவிட்டி வந்து நமக்கு ஒரு 4 விதமான வகைகள் வந்து நமக்கு தலைப்பகுதியில் இருக்குது, எல்லா சைடுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுவதுமாக நமக்கு வந்து அடைப்புகளை வந்து ஏற்படுத்திடும், அதுக்கப்புறம் வந்து நம்மக்கிட்ட வருவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வர்ம முறைகள் வந்து நம்ம வந்து அந்த நேசல் வழியாக நம்ம ட்ராப்ஸ் விட்டு அங்கே இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் ஃபுல்லாக வந்து எலிமினேட் பண்ணும்போது ஈஸியாக வந்து நமக்கு வந்து ரெக்கவரி ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி உள்ளுக்கும் பார்த்தோம் அப்படின்னா இம்யூன் சிஸ்டத்தை நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தக்கூடிய மருத்துவ முறைகள் வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னாலும் நமக்கு திரும்ப வெளியிலேருந்து ஒரு டஸ்ட்டு வந்தாலும் இந்த குளிர்ந்த கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆனாலும் எந்த விதமான உணவு முறைகள் எடுத்தாலும் திரும்ப ரிப்பீட்டடாக அந்த தொந்தரவுகள் இல்லாமல் பார்த்துக்க முடியும். இப்போ நான் சொன்ன அந்த டிப்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலில் கூட இந்த நசிய முறைகளும் ப்ளஸ் உள்ளுக்கும் வந்து மருத்துவம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அறுவை சிகிச்சை இல்லாமல் ஒரு 3 to 6 months நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கலாம். நீங்கள் நேரில் கூட போயிட்டு மருத்துவ ஆலோசனைகள் வந்து பெற்றுக்கலாம். ஓகே, நன்றிப்பா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி வந்துட்டு கிட்னியில் ஏற்படக்கூடிய கற்கள் பற்றி பேசிகிட்ருக்கோம். கிட்னியில் ஏற்படக்கூடிய கற்கள் பற்றி மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் சார்ந்து எல்லா வகையான கேள்விகளுமே நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கால் பண்ணும்போது டிவி வால்யூம் கம்மி பண்ணிவிட்டு ஃபோனில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி பேசுங்க. அப்போ தான் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வியும் தெளிவாக இருக்கும், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பதிலும் தெளிவாக இருக்கும். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஓகே, இந்த கிட்னியில் கற்கள் ஏற்படுறதுக்கான சாத்தியம் என்னன்னா யூரின் அந்த அளவுக்கு நம்ம சரிவர போகாம இருக்கிறதும் தண்ணீர் ரொம்ப கம்மியா குடிக்கிறதும் சொல்லியிருக்கீங்க. இது தாண்டி ஒரு சிலருக்கு வந்துட்டு ரொம்ப வலிகள் அதிகமா இருக்கும். கற்கள் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கான முக்கிய குறிகுணமே அந்த வலிகள் தான். அந்த வலி எந்த இடத்துல குறிப்பா ஏற்படும் போது இது கிட்னிக்கான வலி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப கிட்னி ஸ்டோன் நமக்கு ஏற்படுது அப்படின்னா அந்த வலிகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய இடுப்பு பகுதிகள் நம்மளுடைய முதுகு தண்டுவட பகுதிகளுக்கு ரெண்டு சைடும் லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு சைடும் வந்து வலிகள் வந்து ஃபஸ்ட்டு சிவியராக வந்து ஸ்டார்ட் பண்ணி அங்கேருந்து வலிகள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய முன்புறம் வந்து நமக்கு வந்து வந்து நம்மளுடைய தொப்புள் பகுதி வரலையும் வந்து நமக்கு வந்து வலிகள் வந்து பரவ ஆரம்பிக்கலாம். இன்னும் ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த முதுகு பின்புறத்தில் ஏற்படக்கூடிய அந்த வலிகள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய அரை இடுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய தொடை இடுக்கு வரலையும் நமக்கு வந்து வலிகள் வந்து பரவ ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு யூரின் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அடிவயிற்று பகுதிகளில் வலிகள் இருக்கும். ஒரு விதமான யூரின் போகிற இடத்துல பார்த்தோம் அப்படின்னா எரிச்சல் வந்திருக்கும். யூரின் போகணும் அப்படிங்கிற அடிக்கடி வந்து யூரின் போகணும் அப்படிங்கிற அந்த சென்சேஷன் வந்து இருக்கும். ஆனால் நம்ம போனோம் அப்படின்னா அந்த யூரினோட அளவுகள் வந்து ரொம்ப குறைவாக வந்து நமக்கு வந்துட்டு திரும்ப வந்து எரிச்சல் வந்து தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி வலிகள் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும். நிறைய பேர் வந்து முதுகு பின்புறத்தில் வந்து வலிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு முதுகு தண்டுவடத்தில் வந்து ப்ராப்ளம் இருக்கும் அதனால் வந்து நமக்கு வலிகள் இருக்குது, இல்லை வெயிட் வந்து ரொம்ப அதிகமாக தூக்கினோம் இந்த மாதிரி ஒர்க் ரிலேட்டடாக ஏதாவது பண்ணோம் அதனால் வலிகள் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக வந்து நமக்கு முதுகு பின்புறத்துலேருந்து ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு வலிகள் வந்து பரவுது, இல்லை அடிவயிற்று பகுதிகளில் வலிகள் இருக்குது, இல்லை தொப்புளை சுற்றி வந்து ஒரு விதமான குத்துற மாதிரியான வலிகள் இருந்துச்சு, யூரின் போகும்போது ஒரு விதமான எரிச்சல் குத்துற மாதிரியான வலிகள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு சிறுநீரகத்தில் வந்து கற்கள் ஏற்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. ஓகே, அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்னம்மா, இங்க இருந்து கூப்பிடுறீங்க? ஹலோ, அடிக்கடி கொஞ்சம் வயிறு வலியா இருக்குது. வயிறு வலி இருக்காமா, இது யாருக்கான கேள்விமா? எனக்கு வேண்டிதான் கேட்கறேன். உங்க வயசு? வயசு 32.
ஓகேம்மா பேசலாம். டாக்டர் இணைப்பில் தாம்மா இருக்காங்க. சரிங்கம்மா. சில டைம்ல டேட் முடிஞ்சுன்னா வெள்ள படுது. ஓகே. அப்புறம் அது டேட் வரதுக்கு முன்னாடி வெள்ள படுது. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் அடிக்கடி அடிவயிறோட வலியாட்டிருக்குது. சரிங்கம்மா. மோஷன் ஃப்ரீயா போறீங்களா? வலிக்குது. மோஷன் ஃப்ரீயா போறீங்களாமா? மோஷன் ஒரு நாளைக்கு காலையில போயிடுது, சில டைம்ல போக மாட்டேங்குது. சரி. பாடி ரொம்ப ஹீட் ஆகுங்களா? கொஞ்சம் உடம்பு ரொம்ப ஹீட்டாகவே இருக்குது. சரிங்கம்மா. வெள்ளைப்படும் போது அரிப்புகள் ஏதாவது ஏற்படுதா? சில டைம் மட்டும் இருக்குது, மற்ற டைமும் இல்லை. சில டைம்ல ரொம்ப வெள்ளை அதிகமாக படும் போது அந்த மாதிரி இருக்குது. சரிங்கம்மா. ஓகே. யூரின் ஆனால் ஃப்ரீயாக இருக்குங்களா, நார்மலாக இருக்கா? என்னது மேடம்? யூரின் போகிறது ஃப்ரீயாக போகிறீங்களா, நார்மலாக போகிறீங்களா? அது போயிட்டுருக்கேன். சரிங்கப்பா. பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த வெள்ளைப்படுதல் ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பீரியட்ஸ்க்கு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி, இப்போ பீரியட்ஸ் வரப்போகுது அப்படின்னா ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைல்டாக நமக்கு ஒரு வெள்ளைப்படுதல் வந்திருக்கும். அதே மாதிரி பீரியட்ஸ் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு 2 டேஸ் இல்லை 3 டேஸ் வந்து நமக்கு அந்த வெள்ளைப்படுதல் வந்து இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நார்மலான விஷயந்தான். அது இல்லாமல் மற்ற நாட்கள்லையும் நமக்கு வந்து அந்த வெள்ளைப்படுதல் வந்து ஏற்படுது அப்படின்னா இப்போ வந்து உடல் பாடி ஹீட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த மாதிரி ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து இருக்கும். அது கூட பார்த்தீங்கன்னா அடிவயிற்று பகுதிகள் வந்து வலிகள் இருக்குன்னு சொல்கிறீங்க. இப்போ நமக்கு மோஷன் வந்து ப்ராப்பராக போகலை, உடல் சூடு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த அடிவயிற்று பகுதிகளில் வலிகள் வந்து ஏற்பட்டிருக்கும். அதேமாதிரி ரிப்பீட்டடாக நமக்கு இந்த வெள்ளைப்படுதல் தொடர்ந்து இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு வந்து வலிகள் வந்து அடிவயிற்று பகுதிகளில் வலிகள் இருக்கும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வாரம் ஒரு முறை வந்து ஆயில் பாத் வந்து எடுக்கணும். நல்லெண்ணெய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட உச்சந்தலைப்பகுதி, தொப்புள் பகுதி, உள்ளங்கை, உள்ளங்கால், மோஷன் போகிற இடம், இந்த 5 இடத்துலையும் வந்து நீங்கள் வந்து நல்லெண்ணெய் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஹாட் வாட்டரில் குளிங்க. இதே மாதிரி வாரம் ஒரு முறை வந்து நீங்கள் ஆயில் பாத் எடுத்தீங்க அப்படின்னாவே அந்த உடல் சூடு வந்து குறைய ஆரம்பிக்கும், அந்த அடிவயிற்று பகுதிகளும் வலிகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி வெள்ளைப்படுதலும் வந்து குறைய ஆரம்பிக்கும். உடல் சூடு அதிகமாகும்போது, மூளை சூடு வந்து அதிகமாகும்போது தான் நமக்கு இந்த தொந்தரவுகள் வந்து ஏற்படும். அதனால் கண்டிப்பாக வாரம் ஒரு முறை வந்து ஆயில் பாத் எடுங்க. இது கூட நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லை வந்து வாரம் ஒரு 2 முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இளநீர் வந்து உள்ளுக்கு வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி கற்றாழை ஜூஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த கற்றாழையில் அந்த தோல் எல்லாமே வந்து நீக்கிட்டு அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த சோற்று பகுதி மட்டும் வந்து நீங்கள் எடுத்து ஒரு 7 முறை வந்து நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து ஜூஸ் மாதிரியோ இல்லை வந்து அப்படியே கூட நீங்கள் வெறும் வயிற்றில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாலும் அந்த உடல் சூடும் குறையும், ப்ளஸ் அந்த வெள்ளைப்படுதலும் குறையும். டெய்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெந்தயம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் வந்து நீங்கள் தண்ணியில் ஊற வச்சுட்டு முதல் நாள் நைட்டு, அடுத்த நாள் மார்னிங் வந்து வெறும் வயிற்றில் அந்த வெந்தயமும் அந்த வெந்தயம் ஊற வச்ச அந்த தண்ணியும் வந்து நீங்கள் உள்ளுக்கு எடுத்தீங்க அப்படின்னாலும் அந்த வெள்ளைப்படுதலும் குறைய ஆரம்பிக்கும், ப்ளஸ் உடலில் இருக்கக்கூடிய அந்த சூடும் குறைய ஆரம்பிக்கும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அரிப்புகள் வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் திரிபலா சூர்ணம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதாவது கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் இது மூணும் வந்து நீங்கள் வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு ஹாட் வாட்டரில் அந்த சூரணம் வந்து நீங்கள் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு நாளைக்கு ஒரு 3 முறையிலேருந்து 5 முறை வந்து நீங்கள் ரிப்பீட்டடாக நீங்கள் வாஷ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே அந்த அரிப்புகளும் குறைய ஆரம்பிக்கும், வெள்ளைப்படுதலும் குறைய ஆரம்பிக்கும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். உள்ளுக்கு பார்த்தோம் அப்படின்னா உணவுகளில் வந்து நமக்கு உடலை வந்து ரொம்ப ஹீட் பண்ணுற மாதிரியான உணவுகளும் வந்து எடுத்துக்கக்கூடாது. அதே மாதிரி பாடி ஹீட் ஆகிற மாதிரி வந்து பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. லேட் நைட் வந்து தூங்காமல் பார்த்துக்கணும். டெய்லி எடுக்கக்கூடிய வாட்டர் வந்து ப்ராப்பராக உள்ளுக்கு எடுத்துக்கணும். இதெல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக இந்த தொந்தரவுகள் வந்து குறைய ஆரம்பிச்சிருமா, நீங்கள் பயப்பட வேண்டாம். ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க. உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? எங்க பேர் பாலசுந்தரம். எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? நான் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட், ஓலையூர். ஓகே, ஃபைன். இது யாருக்கான கேள்வி சார்? எனக்கான கேள்விதாம்மா. உங்க வயசு? வயசு 66. ஓகே சார், பேசலாம். டாக்டர் இணைப்பில் தான் சார் இருக்காங்க, உங்களுடைய கேள்வி என்ன? வணக்கம் டாக்டர்மா. வணக்கம், சொல்லுங்க சார். கால் மூட்டு வலி அதிகமா இருக்குங்க. ஓகே, மூட்டு வலி அதிகமா இருந்தாலும் காலுக்கு கீழே அதிகமா இருக்கு வலி. ஓகே, நிமிஷம் தொடர்ந்து நிக்க முடியாது. ஓகே சார், வீக்கங்கள் இருக்குங்களா மூட்டுகள்ல? மூட்டுல வீக்கமா இல்ல மேம். சரி, எக்ஸ்ரே ஏதாவது எடுத்து பாத்திருக்கீங்களா? எக்ஸ்ரே டாக்டர் எல்லாம் பாத்துட்டே இருக்கோம், பார்த்து ஒரு 10 வருஷமா பாத்துட்டாங்க இருக்கு மேம். என்ன சொன்னாங்க எக்ஸ்ரேல? அது வந்து மூட்டு தேஞ்சிச்சு, எலும்பு தேஞ்சிச்சு, மூட்டு உள்ள அப்படிங்கறாங்க. சரிங்க சார். சரி சரி, மோஷன் ஃப்ரீயா போறீங்களா? மலச்சிக்கல் இருக்கா? மலச்சிக்கல் கொஞ்சம் இருக்கு மேம்.
சரிங்க சார். இப்போ பொதுவாகவே இப்போ வந்து நமக்கு ஒரு வயதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேய்மானங்கள் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ மூட்டு வலிகள் இந்த கீழ்வாத நோய்களே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏஜ் ரிலேட்டடாக நமக்கு வந்து அந்த மூட்டுகளில் வந்து டீஜெனரேஷன் நடக்கும்பொழுது நமக்கு அந்த வலிகள் வீக்கங்கள் இதெல்லாமே வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு சில ஒட்டட முறைகள் வந்து வெளிப்பிரயோகமாக வந்து கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னாவே அந்த வலிகள் இல்லாமல் நம்ம பார்த்துக்க முடியும். இப்போ நீங்கள் வீட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நொச்சி இலை, தழுதாழை, உத்தாமணி இந்த மாதிரி இலைகள் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு விளக்கெண்ணெய் வந்து ஒரு 50 ml எடுத்துக்கோங்க. அது கூட வந்து வேப்பெண்ணெய் வந்து ஒரு 50 ml ரெண்டும் எடுத்துகிட்டு நீங்கள் அந்த நொச்சி இலை இந்த மாதிரி தழுதாழை இலை, உத்தாமணி இலைகள், எருக்கம் இலைகள் இதெல்லாமே வந்து நீங்கள் அந்த ஆயிலில் போட்டு நல்லா வதக்கிட்டு அதை வந்து ஒரு பொட்டனை மாதிரி கட்டி அந்த மூட்டுகளை சுற்றி வந்து நீங்கள் வந்து டெய்லி ஒரு 20 minutes இல்லை ஒரு 1/2 hour வந்து நல்லா வந்து ஒத்தடம் வந்து கொடுத்தீங்க அப்படின்னாவே அந்த வலிகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். இது கூட உள்ளுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் வந்து தண்ணீர் விட்டான் கிழங்கு வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது கூட பார்த்தீங்க அப்படின்னா அதிவிடயம் இது ரெண்டும் வந்து வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உள்ளுக்கு வந்து ஒரு 1/2 spoon வந்து டெய்லி மார்னிங் அண்ட் நைட் ரெண்டு வேளையுமே வந்து ஹாட் வாட்டரில் எடுத்துக்கோங்க. அந்த வலிகள் அந்த வீக்கங்கள் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இன்னும் வந்து ஃபர்தராக வந்து நம்ம தேய்மானம் ஆகாத மாதிரியும் அந்த மூட்டுகளுக்கு வந்து உரையக்கூடிய தன்மையை வந்து குறைக்கிறதுக்கும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த கார்ட்லேஜ் ஜவ்வு போன்ற பகுதிகள் வந்து இன்னும் வந்து நமக்கு தேயாமல் இருக்கிறதுக்கு நம்ம உள்ளுக்கும் வந்து மருத்துவம் எடுத்து எக்ஸ்னலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில வரும சிகிச்சைகள் வந்து பண்ணும்பொழுது நமக்கு தேய்மானங்கள் இன்னும் அதிகமாகாமல் நம்ம பார்த்துக்க முடியும், வலிகள் இல்லாமல் பார்த்துக்க முடியும். உங்களுக்கு நியர்பையாக பார்த்திங்க அப்படின்னா திருச்சியிலேயே வந்திருக்கு, அரியலூருக்கு நியர்பையாக திருச்சியில் இருக்குது நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனை. அப்படி இல்லை அப்படின்னா விருதாச்சலத்தில் நம்மளுடைய ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து பார்த்துட்டு அந்த தேய்மானங்கள் வந்து எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு வரும சிகிச்சைகளோடு உள்ளுக்கும் வந்து மருத்துவம் கொடுக்கும்போது உங்களுக்கு முழுமையான ஒரு தீர்வு கிடைக்கும் சார். நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? மோகன் மேம். எங்க இருந்து கால் பண்றீங்க மோகன்? சென்னையில இருந்து மேம். ஓகே ஃபைன். இது யாருக்கான கேள்வி சார்? எனக்கு தான். உங்களோட வயசு? 37. ஓகே ஃபைன். டாக்டர் இணைப்பில் தான் சார் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். ஹலோ டாக்டர். வணக்கம், சொல்லுங்க சார். அப்புறம் அது இல்லாமல் கேஸ் வரல, அது அடிக்கடி கேஸ் அதிகமாக வர்ற மாதிரி ஃபீலிங்காக இருக்கு. சரிங்க சார். ஓகே. அப்புறம் இடுப்பு பகுதியில் ரெண்டு கொழுப்பு கட்டிங்க இருக்கு மேடம், சின்னதா. ஓகே சார். அது அப்பப்போ வலிக்குது மேடம், அது ஏதாவது கரையத்துக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் ஏதாவது? சரிங்க. ஓகேங்க சார். மோஷன் ஃப்ரீயாக போதுங்களா? ஆ, மோஷன் போதும் மேடம். ஒன் டைம் டூ டைம் கூட அப்பப்போ வந்துடுது. உடல்ல வந்து வாதம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு, செரிமானம் வந்து கரெக்டா இல்லாம இருந்துச்சு அப்படின்னா அதை தொடர்ந்து நாளடைவில் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வயிற்று பகுதிகளில், தொண்டை பகுதிகளில், அதே மாதிரி நமக்கு வாய்ப்பகுதிகளெலாம் புண்கள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த கேஸ் வந்து நமக்கு திரும்ப ரிப்பீட்டடாக நமக்கு உருவாகும்பொழுது அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த மியூக்கஸ் லேயரை வந்து நமக்கு இரிட்டேட் பண்ணும். அதே மாதிரி நம்ம ப்ராப்பராக உணவு வந்து எடுத்துக்கல, நேரம் தவறி வந்து உணவு வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு அந்த ஆல்ரெடி நமக்கு ஆசிட் செக்ரேஷன் வந்து இருக்கும்பொழுது நமக்கு உணவு எடுக்காமல் இருந்தோம் அப்படின்னா நமக்கு திரும்ப திரும்ப அந்த புண்களில் வந்து பட்டு நமக்கு இன்னும் புண்கள் வந்து அதிகமாகும், வலிகள் இதெல்லாமே வந்து உருவாக ஆரம்பிக்கும். இப்போ வந்து இப்போ கரெக்டாக அந்த டைமுக்கு எடுத்துக்கல அப்படின்னா எரிச்சல் வந்து ஏற்படும், ஒரு சில மாதிரியான வலிகள் இருக்கும், புளிச்ச ஏப்ப மாதிரியான தன்மைகள் இதெல்லாமே வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பாடி ஹீட் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும், உடலில் வந்து வாதம் சேராமல் வந்து பார்த்துக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு 2 முறை வந்து மோஷன் வந்து ப்ராப்பராக வந்து எலிமினேட் பண்ணணும். அந்த மாதிரி வந்து பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு ஃபஸ்ட்டு உடலில் வந்து கேஸ் சேராமல் பார்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த வாய்ப்புண்கள் வந்து ரிப்பீட்டடாக இருக்குது அப்படின்னா அதுமாதிரி நமக்கு நம்மளுடைய தொண்டை பகுதியிலேருந்து நமக்கு மோஷன் போகிற இடங்கள்லையும் வரலையும் நமக்கு எரிச்சல் இருக்குது, இல்லை வந்து வலிகள் இருக்குது அப்படின்னா நமக்கு அல்சர் தொந்தரவுகள், அந்த ஆண்ட்ரல் கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம், இந்த மாதிரி தொந்தரவுகள்னால தான் நமக்கு இந்த மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில் வந்து குரோசானி ஓமம் வந்து உங்களுக்கு கிடைக்கும்.
அது வந்து ஒரு 50 கிராம் வந்து எடுத்துக்கோங்க. அது கூட இந்துப்பு வந்து ஒரு 5 கிராம் ரெண்டும் வந்து எடுத்து நல்லா பொடி பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரை ஸ்பூன் வந்து ஹாட் வாட்டரில் நீங்கள் எடுத்துக்கலாம். இது என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு அந்த புண்கள் வந்து இப்போ உணவுகள் வந்து படும்போது நமக்கு வலிகள் இல்லாமையும் பார்த்துக்கும், இல்லை எரிச்சல் அந்த மாதிரி தொந்தரவுகள் இல்லாமல் பார்த்துக்கும். அந்த புண்களும் வந்து ஆறுறதுக்கு இந்த குரோசானி ஓமும் இந்துப்பு வந்து ஹெல்ப் பண்ணும். இது கூட குடலில் வந்து செரிமானம் வந்து ப்ராப்பராக நடத்து நமக்கு கேஸ் வந்து ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கும் இது வந்து ஹெல்ப் பண்ணும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி நேரம் தவறி வந்து உணவு வந்து ப்ராப்பராக வந்து நீங்கள் எடுக்காமல் ப்ராப்பராக அந்தந்த டைமுக்கு வந்து உணவு எடுத்துக்கணும். அதுமாதிரி லேட் நைட் வந்து தூங்காதீங்க. இப்போ நமக்கு பாடி ஹீட் அதிகமாச்சு அப்படின்னாலும் இந்த புண்கள் இதெல்லாமே வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி நமக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, இல்லை வந்து ரொம்ப டீப்பாக வந்து யோசிக்கிறோம், மன அழுத்தம் இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு இந்த புண்கள் வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டரிக்காய், திரிபலா அப்படின்னு சொல்லுவோம், இது வந்து நீங்கள் வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு ஒரு அரை ஸ்பூன் வந்து தேனில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து உள்ளுக்கு எடுத்துக்கலாம். அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஹாட் வாட்டரில் நீங்கள் போட்டு நல்லா கொதிக்க வச்சு நீங்கள் நல்லா கார்கிள் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அந்த புண்கள் எல்லாமே வந்து ஆற ஆரம்பிக்கும். டெய்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உணவில் வந்து நீங்கள் ரொம்ப காரம் எடுத்துக்கிறத தவிர்த்துக்கணும். நமக்கு ஒரு 1 மந்த்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆவியில் வேக வச்ச உணவுகளாகவும் இந்த காரம் புளிப்பு இதெல்லாமே வந்து குறைவாக வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாவே இந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது நமக்கு அந்த புண்கள் வந்து ஆற ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நார்மலான ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கலாம், இது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி உணவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீரை வகைகள் வந்து அதிகமாக உணவில் எடுத்துக்கோங்க, வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கலாம், பழ வகைகள் வந்து அதிகமாக உணவில் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த புண்கள் வந்து ஈஸியாக ஆற ஆரம்பிக்கும், செரிமானமும் வந்து ப்ராப்பராக இருக்கும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட நம்மளோட ஆர்ஜே ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்க அப்படின்னா டி நகரில் இருக்குது. இந்த மாதிரி நமக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் ப்ளஸ் நமக்கு ஏற்படக்கூடிய அந்த புண்கள் இதெல்லாமே வந்து நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மருந்துகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வித்தின் ஒரு 1 வீக்லேயே வந்து அந்த புண்கள் எல்லாம் ஆற ஆரம்பிக்கும். நமக்கு ஃபஸ்ட்டு அந்த பசி வந்து ப்ராப்பராக எடுக்க ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் நேரில் கூட வந்து பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, இது டாக்டர் ஆன் கால். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? ஹலோ, வணக்கம்மா, நீங்கள் இணைப்பில் தாம்மா இருக்கீங்க, தொடர்ச்சியாக பேசலாம், உங்கள் பேர் என்ன? ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்னம்மா? எங்கேருந்து கூப்பிட்றீங்கம்மா? வணக்கம், சொல்லுங்கம்மா. எனக்கு இந்த அலர்ஜி மேடம் இருக்கு மேடம். சரிங்கம்மா. கொஞ்சம் அது ரொம்ப என்ன சாப்பிட்டாலும் வச்சாலும் தும்மல் அடுக்கு தும்மல் வந்துகிட்டே இருக்கு மேடம். சரிங்கப்பா. தலை சுத்து ஜாஸ்தியாக இருக்கு மேடம். தலை சுத்து வந்து வருஷமா குறைஞ்சா 7-8 வருஷமா இருக்கு மேடம். சரிங்கப்பா. அது வந்து எங்க காமிச்சாலும் அது வந்து சரிவர மாதிரி தெரியல மேடம். ரொம்ப சுத்து இருக்குது. டிராவல் போனா அலர்ஜி ஆகுதுங்களா? என்ன மேடம், இப்ப தூசியில அந்த மாதிரி போகும்போது அலர்ஜி ஆகுதுங்களா? ஆமா. அடுக்கு தும்மல், மூக்கில் வந்து தண்ணி கொட்டுறது, அந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கா? ஆ, இருக்கு மேடம். சரி, வேற என்ன தொந்தரவுகள் இருக்குமா மேடம்? தலை சுத்து ஜாஸ்தியாக இருக்கு மேடம். ரொம்ப எப்போலாம் தலை சுத்தம் இருக்கு? எனக்கு டிராவல் பண்ணும்போது, டூ வீலரில் போகும்போது, மூவ் ஆகும்போது கொஞ்சம் தலை சுத்து அதிகமாக இருக்கு மேடம். சரிங்கப்பா. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நமக்கு சைனஸ் தொந்தரவுகளுக்கு வந்து ப்ராப்பராக வந்து மருத்துவம் எடுக்கணும். இப்போ டஸ்ட் அலர்ஜி இருக்குது அப்படின்னா நம்ம அந்த உள்ளே இருக்கக்கூடிய இப்போ ஆல்ரெடி நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு, இப்போ சைனஸ் கேவிட்டில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதை ஃபுல்லாக எலிமினேட் பண்ணிவிட்டு திரும்ப நமக்கு வெளியிலேருந்து ஒரு ஃபாரின் பாடி வந்தால் கூட நமக்கு இரிட்டேட் ஆகி நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகாத மாதிரி நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை வந்து நார்மல் கொண்டு வரணும். அதே மாதிரி இப்போ நமக்கு தலை சுற்றல் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு நம்மளுடைய கழுத்து நரம்புகளில் வந்து ஏதாவது அழுத்தம் ஏற்பட்டிருக்கா, அதனால் ப்ராப்பராக நமக்கு ஆக்சிஜன் சப்ளை போகலையே, அதனால் கூட நமக்கு வந்து தலை சுற்றல் இருக்கும். இல்லை நமக்கு ப்ரெஷர் லெவல் வந்து ரொம்ப வேரி ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும். இப்போ நீங்கள் அதுக்கு வந்து ப்ராப்பராக வந்து மருத்துவம் எடுக்கணும். நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி எதனால் வந்து தலை சுற்றல் இருக்குது, நம்ம ஒரு கழுத்து எலும்புகள்லையும் வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்கணும், ப்ரெஷர் லெவலும் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து மருத்துவம் எடுத்துக்கணும் அப்படின்னா நார்மல் கொண்டு வந்துக்கலாம். நீங்கள் பயப்படுங்கிறதுல நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கழுத்தெலும்புகளில் வந்து தொந்தரவுகள் இருந்தாலும் சரி, இந்த சைனஸ் தொந்தரவுகள் இதெல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட காலங்களில் நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கலாம், நீங்கள் பயப்படாதீங்க. ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து 1 ஹவர்ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சுங்க. நன்றி.
நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கெட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் ஒரு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் கட்டி கட்டலிங் பை ஃப்ரம் யூ.